அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 285 முதல் 289 வரை. 5. அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 20 முதல் 26 வசனங்களில் சொல்லப்பட்ட பிரகாரமாக பவுல் செய்தது சத்தியத்தை குறித்து அவர் போதித்ததற்கு மாறாக பிரதிபலிப்பது போல் எடுத்து கொள்ளப்படுகிறது. அது உபதேசங்களையும் முறைமைகளையும் குறித்த விஷயங்களில் அவருடைய தவறு என சுட்டிக்காட்டுகிறது என்று எடுத்து கொள்ளப்படுகிறது. மாத்திரமல்ல, இந்த இடத்தில் இழைத்த தவறினால் பவுல் கைதியாக அதிகமாக உபத்திரவம் அனுபவிக்க அனுமதிக்கப்பட்டார் என்றும் கடைசியில் ரோமாபுரிக்கு அனுப்பப்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளிலிருந்து இப்படியான கருத்தை கொள்ள முடியாது. குறிப்புகள் காட்டுகிறபடி இந்த அனுபவத்தின் போது பவுலுக்கு மற்ற அப்போஸ்தலருடைய அனுதாபமும் ஆதரவும் இருந்தது. ஆனால் இதற்கு மேலாக ஆண்டவருடைய சலுகை தொடர்ந்து இருந்தது. அவர் மற்ற அப்போஸ்தலர்கள் சொன்னபடி நடந்தார். அவர் எருசலேமுக்கு செல்லுவதற்கு முன்னால் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது என்னவெனில், அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள், கட்டுகளும் சிறைவாசமும் அவரை எதிர்நோக்கி இருப்பது என்பதாகும். அவர் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் கீழ்ப்படிதலோடு முன்கூட்டியே சொல்லப்பட்ட துன்பங்களை தைரியமாக நோக்கினார். இந்த துன்பத்தின் நடுவிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பின்னர் நாம் ஆண்டவர் மறுபடியும் பவுலுக்கு சாக்கியமாக இப்படியாக கூறினார் என்று வாசிக்கிறோம், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவர் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 11 வசனம், 27 அதிகாரம் 23-24 வசனங்கள். இந்த விஷயங்களிலிருந்தும் பவுலின் ஒரே மாதிரியான துணிச்சலான நல் நடத்தையிலிருந்தும் ஊழியத்தையும் சாட்சியையும் பெரிதாக எண்ணியதிலிருந்தும் தேவன் ஆட்சேபிக்காமல் ஆதரித்தார் என்று பார்க்கும்போது நாம் இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 21 முதல் 27 வசனத்தை நாம் தியானிக்கும் போது, பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணக்கூடாது என்று அவர் போதியாமல் இருந்தது மாத்திரமல்ல, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மறுக்கவும் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக அவ்வளவு பலவந்தமாக உன்னதமான உண்மைகளை நிழலாட்டமாய் காட்டின மோசேயின் நியாயப்பிரமாணம் சுட்டிக்காட்டுவதை காட்டி அதை கனப்படுத்தினார் என்பதை நாம் காண்கிறோம். ஆகவே மோசேக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அதற்கு பதிலாக நியாயப்பிரமாணம் நலமானதாயும் பரிசுத்தமுள்ளதாயும் இருக்கிறது என்று கூறி மோசேயை கனப்படுத்தினார். மேலும் அதனால் பாவத்தின் கொடிய தன்மையை குறித்ததான அறிவு அதிகரித்துள்ளது. நியாயப்பிரமாணம் அவ்வளவு உன்னதமானதாக இருந்தபடியால் பூரணமில்லாத எந்த மனிதனும் அதற்கு கீழ்ப்படிய முடியாது என்று சுட்டிக்காட்டியதோடு கிறிஸ்து அதை கடைபிடித்ததால் அதனால் வரும் பலன்களை பெற்றார் என்றும், இப்பொழுது கிருபையின் உடன்படிக்கையின் கீழாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாதவர்களுக்கு நித்திய வாழ்க்கையையும் ஆசீர்வாதங்களையும் இலவசமாக தருகிறார் என்றும், ஆனால் விசுவாசத்தினால் அவருடைய பூரணமான கீழ்ப்படிதலையும் பலியையும் அவர்களுடைய பூரணமற்ற நிலையை மூடுவதாக ஏற்றுக்கொண்டவர்கள் நீதியின் பாதையில் அவரை பின்பற்றுகிறவர்கள் ஆனார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். யூத யுகத்தின் சடங்காச்சாரங்களாகிய உபவாசங்கள், மாதப்பிறப்பு, ஓய்வு நாட்கள், பண்டிகைகளை கொண்டாடுவது போன்றவைகள் சுவிசேஷ யுக ஆவிக்குரிய காரியங்களுக்கு நிழலாக இருந்தன. அப்போஸ்தலர்கள் தெளிவாக காட்டுகிறது என்னவெனில், புது உடன்படிக்கையின் சுவிசேஷம் இவைகளை கட்டளையிடவோ தடை செய்யவோ இல்லை. ஆண்டவருடைய ராபோஜனமும் முழுக்கு ஞானஸ்நானமும் மாத்திரமே நமக்கு அடையாளமாய் இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. அவைகள் புதிதானவைகளாகும். கொலோசேயர் 2 அதிகாரம் 16-17 வசனங்கள்,
லூக்கா 22:19. மத்தேயு 28:19. நாம் இப்பொழுது பார்க்கின்ற யூதர்களுடைய அடையாளமான சடங்காச்சாரங்களின் ஒன்றான சுத்திகரிப்பு என்பது பவுலாலும் 4 யூதர்களாலும் கடைபிடிக்கப்பட்டது. யூதர்களாக இருந்தபடியால் அவர்கள் தெரிந்து கொண்டால் அவர்களை கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு தங்களை அர்ப்பணம் செய்யும் உரிமை மாத்திரம் அல்லாது இந்த அடையாளமாயிருக்கிற சுத்திகரிப்பையும் செய்ய அவர்களுக்கு உரிமை இருந்தது. இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். பவுலோடு இருந்த மனிதர்கள் ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் முன்பாக தங்கள் தலைகளை சவரம் பண்ணிக்கொள்வதன் மூலம் அதிகமாக தாழ்த்தும்படியாக ஒரு பொருத்தனை செய்து கொண்டார்கள். இதை இந்த அடையாளமான சடங்காச்சாரங்களுக்கு பண செலவு உண்டு. இதற்கான செலவு ஒருவேளை தேவாலயத்தின் செலவுகளை சந்திக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் என ஏற்படுத்தப்பட்ட காணிக்கை பணமாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருபோதும் யூதர்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவன் ஜீவிக்கும் காலம் வரை அவன் மேல் அதற்கு ஆதிக்கம் உண்டு என்று கற்றுக் கொடுத்தார். இருந்த போதிலும் ஒரு யூதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு மரிப்பானாகில் இப்படிப்பட்ட யூதன் மேல் உள்ள நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் உரிமை முற்றுப்பெறும். மேலும் அவனை கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய விடுதலையாக்கப்பட்ட மனிதனாக ஆக்கிற்று. ரோமர் 7:1-4. ஆனாலும் மனமாற்றம் அடைந்த புறஜாதியினருக்கு அவர்கள் ஒருபோதும் யூத நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்ததில்லையாதலால் யூத நியாயப்பிரமாண சடங்காச்சாரங்களையும் பண்டிகைகளையும் கை கொள்ள முயற்சி செய்வார்கள் என்றால் அது அவர்கள் தங்களுடைய இரட்சிப்புக்கு அந்த அடையாளங்களின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றும் கிறிஸ்துவின் பலியினால் வரும் புண்ணியத்தின் மேல் முழுமையாக சார்ந்திருக்கவில்லை என்றும் பொருள்படும் என்றும் அவர் கற்றுக் கொடுத்தார். இதற்கு அப்போஸ்தலர்கள் இசைவு தெரிவித்தார்கள். நாங்கள் முடிவாக கூறுவது என்னவெனில், 12 அப்போஸ்தலர்களையும் தேவன் ஆச்சரியமாக உபயோகப்படுத்தினார். அவர்களை அவருடைய சத்தியத்திற்காக மிகவும் திறமையுள்ள ஊழியக்காரர்களாக்கி அவர்கள் எழுதிய விஷயங்களில் அவர்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வழிநடத்தினார். ஆகவே தேவனுடைய மனிதனை தேறினவனாக்கும் எந்த ஒரு காரியமும் விடப்படவில்லை. அவர்களுடைய ஆதிகால எழுத்துக்களில் அப்போஸ்தலர்களோடே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு கரிசனையும் ஞானமும் இருந்தன. நம்முடைய விசுவாசத்தின் நிச்சயமான இந்த அஸ்திபாரத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் அல்ல எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எந்த விதத்திலாவது அப்போஸ்தலர்கள் சபையில் பிரபுக்கள் என்று எண்ணப்பட முடியுமா? அல்லது இன்னொரு வகையில் சொல்ல போனால், சபையின் ஆண்டவரும் தலையானவரும் சென்ற பின்னர் அவர்களில் யாராவது தலைமை இடத்தை எடுத்தார்களா? அல்லது அவர்கள் ஆண்டவருடைய இடத்தை எடுக்கவும் ஆட்சி செய்யவும் பொறுப்பை எடுக்கவும் எல்லாரும் ஒருமித்து இணைந்து தலைமையை உண்டாக்கினார்களா? இல்லை எனில் அவர்கள் யாராவது ரோமாபுரியின் போப்புகள் சொல்லிக் கொள்ளுகிறபடி அந்த இடத்திற்கு அவர்களாகவே வந்து விட்டார்களா? பிரதி குருவாக அல்லது சரீரமான சபைக்கு கிறிஸ்துவுக்கு பதிலாக வந்தார்களா? இந்த அனுமானங்கள் மத்தியில் எபேசியர் 4:4-5, ஒரே சரீரமும் ஒரே கர்த்தரும் உண்டு என்ற பவுலின் தெளிவான அறிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே அந்த சரீரத்தின் பல்வேறு அங்கங்கள் மத்தியில் சில அங்கங்களின் முக்கியத்துவம் ஏற்படுத்தப்பட்டதாயிருந்தாலும் ஒரே கர்த்தரும் தலையானவருமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதைத்தான் ஆண்டவரும் திரளான ஜனங்களின் மத்தியிலும் சீஷர்களுக்கும் தெளிவாக இப்படியாக போதித்தார். வேதபாரகரும் பரிசேயரும் ரபி ரபி என்று அழைக்கப்பட விரும்புகிறார்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராயிருக்கிறீர்கள். மத்தேயு 23:1-6-8. மறுபடியும் அவர் அப்போஸ்தலர்கள் மத்தியில் இவ்வாறு கூறுகிறார். புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன்.
அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மார்க் 10:42-45. ஆதிகால சபை எப்போதாகிலும் அப்போஸ்தலர்களை பிரபுக்கள் என்று எண்ணினது என்பதற்கோ, அல்லது அப்போஸ்தலர்கள் இப்படியான அதிகாரத்தை அல்லது கணத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்கோ நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அவர்கள் நடந்து கொண்ட விதம் போப்புகளும் எல்லா கிறிஸ்தவ சபை பிரிவினரும் கொண்டிருக்கும் பிரபுத்துவம் என்பதை குறித்ததான எண்ணத்திற்கு மிகவும் மாறுபட்டதாய் இருந்தது. போப்புகள் வர்ணிப்பது போல பேதுரு ஒருபோதும் தன்னை அப்போஸ்தலர்களில் ராஜா என்று கூறியது கிடையாது. அப்படி இல்லாவிடனும் அவரோ மற்றவர்களோ ஒருபோதும் ஒருவருக்கொருவர் பட்டம் சூட்டி கொண்டதில்லை, அல்லது இப்படியான மரியாதையை சபையிலிருந்து பெற்றதும் கிடையாது. அவர்கள் ஒருவருக்கொருவர் அழைத்தது அல்லது குறிப்பிட்டது சாதாரணமாக பேதுரு, யோவான், பவுல் போன்றுதான். இல்லையெனில் சகோதரர் பேதுரு, சகோதரர் யோவான் போன்றுதான். மேலும் அதுபோன்று சபையில் உள்ள அனைவரும் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 9:17, 21:20, ரோமர் 16:23, 1 கொரிந்தியர் 7:15, 8:11, 2 கொரிந்தியர் 8:11, 2 கொரிந்தியர் 8:18, 2 தெசலோனிக்கேயர் 3:16, 15. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 290 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.